குளியலுக்கு குளிர்ந்த நீர் நல்லதா வெந்நீர் நல்லதா? குளிர்ந்த நீரில் குளிப்பவர்கள் அதுதான் அன்றைய நாள் முழுவதையும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும், அதோடு சருமத்தை இளமையோடு வைத்திருக்கும் என்கிறார்கள். சுடுநீரில் குளிப்பவர்கள் சுடுநீரில் குளித்தால்தான் உடலுக்கு நல்லது, நோய்களை உருவாக்கும் நுண்ணுக்கிருமிகளை சருமத்திலிருந்து நீக்க சுடுநீர் குளியல்தான் நல்லது என்கின்றார்கள். சரி, இவர்களில் யார் சொல்வது சரி? மருத்துவரிடமே கேட்டுவிடலாமே என்று கேட்டோம். அந்த மருத்துவர் சொன்ன பதிலை பிறகு பார்ப்போம். அதற்கு முன், தண்ணீரில் குளிப்பதால் என்ன நன்மை, சுடுநீரில் குளிப்பதால் என்ன பயன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணீர் குளியல். காலையில் தண்ணீரிலோ குளிர்ந்த நீரிலோ குளிப்பதால் நம் உடல் அன்றைய பொழுது முழுவதும் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். மூளையில் உள்ள செல்கள் தூண்டப்பட்டு உடல் சுறுசுறுப்பு அடையும், கவனச்சிதறல்கள் இருக்காது. இதனால் நம்முடைய அன்றாட பணிகள் வேகமாக நடைபெறும். மேலும் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடி அதிகரிக்கும். இதனால் ஜலதோஷம் உட்பட்ட நோய்கள் எளிதில் அண்டாது, மன அழுத்தம் மன உளைச்சல் இருக்காது, உணவு எளிதில் ஜீரணமாகும், தலைமுடி உதிர்வதை தடுக்கும். கோடைக்கு குளிர்ந்த நீர்தான் பலரின் சாய்ஸ். காரணம், குளிர்ந்த நீரில் குளிப்பதால் மூளை அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவே இருக்கும், நமக்கும் அதுதானே தேவை. வெந்நீர் குளியல். குளிர்காலங்களில் நம் உடலானது குளிக்கும் போது வெந்நீரைத்தான் நாடும். அதுவும் மழை என்றால் வெந்நீரில் குளிப்பதுதான் சிலருக்கு பிடிக்கும். அதாவது, மழை மற்றும் குளிர்காலத்தில் வெந்நீர் குளியல்தான் நல்லது என்பது சிலரின் வாதம். அதற்கு அவர்கள் கூறும் காரணம், மாலையில் வெந்நீரில் குளிப்பதால் இரவு நல்ல உறக்கம் வரும், ஒற்றை தலைவலி வந்தால் குறையும், உடலில் வலி வந்தால் குறையும். சுடுநீரில் குளிப்பதால் தசைகள் தளர்ந்து உடல் வீக்கம் இருக்கம் இருந்தால் தளரும், சளி மற்றும் குளிர் காரணமாக மூக்குடைப்பு இருந்தால் நீங்கி சுவாசம் சீராகும், சருமத்தில் உள்ள நுண்துளைகளில் உள்ள அடைப்பை நீக்கி நச்சுத்தன்மையை வெளியேற்றும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை நீக்கும். இதனால் எல்லா காலங்களிலும் சுடுநீரையே குளியலுக்கு பயன்படுத்துவது நல்லது என்கின்றனர். சரி, மருத்துவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எந்த நீரிலும் குளிக்கலாம், தப்பில்லை. அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கும் உங்களின் உடல் நிலைக்கேற்ப குளிர்ந்த நீரா சுடுநீரா என்பதை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்றார். அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கும் உங்கள் உடல்நிலைக்கேற்ப குளிர்ந்த நீரா சுடுநீரா என்பதை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும்.